கடலின் தன்மையை அறிவதற்காக கடலுக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் போயா என்ற சாதனம் கடல் சீற்றம் காரணமாக சென்னை காசிமேடு கரை பகுதிக்கு அடித்து வரப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கடலில் இருந்து கரை திரும்பும் படகுகளுக்கு வழிகாட்டுவதற்காக கரை ஓரங்களில் அமைக்கப்படக்கூடிய இந்த விளக்குகள் தான் போயா என்று சொல்லப்படும். அது மட்டுமல்லாமல் இவை வெறும் வழிகாட்டும் விளக்குகள் அல்ல. இதன் மூலமாக பல்வேறு கடல் சார்ந்த ஆய்வுகளையும் அந்த மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடலோர காவல் குழுமத்தினரும் மேற்கொண்டு வருவார்கள். அதன்படி கடல் நீரினுடைய தன்மை, காற்றின் வேகம், மீனவர்களுக்கான மீன்கள் எவ்வளவு இருக்கின்றது, எந்த பகுதியில் இருக்கின்றது என்பது தொடர்பான விவரங்களை பெறுவதற்கான ஆய்வு சாதனமாகவும் இந்த போயா என்று சொல்லப்படக்கூடிய மிதவைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை காசிமேடு மற்றும் சென்னை துறைமுகம் பகுதியில் இந்த வகை போயா என்று சொல்லப்படக்கூடிய மிதவை சாதனம் பயன்படுத்தப்படும் நிலையில் தற்பொழுது மிச்சாம் புயல் காரணமாக வீசப்பட்டு வரும் கடும் காற்றின் காரணமாக காசிமேடு திருவொற்றியூர் பகுதியில் உள்ள கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இந்த நிலையில்தான் கடல் சீற்றம் காணப்படுவதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இருந்து இந்த போயா எனப்படும் மிதவை சாதனம் அடித்து வரப்பட்டு திருவொற்றியூர் மற்றும் காசிமேடு கடற்கரைக்கு இடையே கிடைக்கின்றது. அதை பார்ப்பதற்காக ஏராளமானவர்கள் தற்பொழுது அந்த பகுதியில் குவிந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மிச்சாம் புயல் காரணமாக இன்று மாலை முதல் பலத்த காற்றும் மழையும் அதிகரிக்க தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்று பொதுமக்கள் அவசியமின்றி வெளியில் வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த போயா மிதவை சாதனம் எங்கிருந்து வந்துள்ளது என்று காவல்துறையினரும் அந்த பகுதியில் விசாரணை நடத்தி வருகின்றனர். போயா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிதவை சாதனம் தற்பொழுது சென்னை காசிமேடு கடற்கரை பகுதியில் மிதந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாதனத்தை பொறுத்தவரை சூரிய ஒளி மின்தகடு எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். சூரிய ஒளியின் மூலமாக மின்னாற்றலை பெறக்கூடிய இந்த போயா சாதனம் கடற்கரைக்கு வரக்கூடிய படகுகளுக்கு வழிகாட்டுவதற்காக கரை ஓரங்களில் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் எரியக்கூடிய பச்சை மற்றும் சிவப்பு நிற விளக்குகளை அடையாளம் கண்டு கடற்கரையில் எந்த இடத்தில் படகுகளை நிறுத்த வேண்டும் என்று மீனவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் கடல் சார்ந்த பல்வேறு ஆய்வுகளுக்கும் இந்த போயா சாதனம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது.